ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரீம் லோனில் அந்த கிறிஸ்மஸ் கார்னிவல் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன இது அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியல ஸோ அதில் எந்த மாதிரி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அது இல்லாமல் ஐஃபோன் வேறு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் கான்டஸ்ட்டுக்கான டீமும் மெகா காண்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அப்படி இல்லைனாலுமே டெலகிராமில் போய்ட்டு ஃபஸ்ட் பாரில் தமிழ் பெல் ஸோ தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஆஃப் கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் தமிழ் பில் யூடியூப் சேனல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு பதினெட்டாயிரம் ப்ளஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதை பார்த்து கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்குது நம்ம பிரைம் பண்ணுறதில் ஃப்ரீயாக தான் இருக்கோம் ஸோ கரெக்டான சேனல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கு அது இல்லாமல் நம்ம டெலெகிராம்லேயும் வந்து ஏபிகே ஃபைலாகவே நம்ம போட்டிருக்கோம் இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல் ஒன் ஸோ சூப்பராக இருக்கும் டியோ ஆப்ஷன் வந்து இதில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் ப்ளே பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் எல்லாரும் குபேரா ஃபேண்டஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் கிறிஸ்மஸ் கார்னிவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் கிறிஸ்மஸ் கார்னிவலுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு கோடி ரூபா கேஷ் போனஸ் ரிவார்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு கோடி ரூபா கேஷ் போனஸ் சரிங்களா கேஷே கிடையாது கேஷ் போனஸ் தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பதிமூணு சரிங்களா ஐஃபோன் தேர்ட்டின் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது அப்டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் ட்ரீம் லெவனில் இருந்து பார்த்தீங்கன்னா பூம்பா கூட அவங்க மெர்ச்செண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பூம்பா ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஃப்ரீ வாட்ச் லைவ் அதாவது இந்த ஃபேன் கோலில் ட்ரீம் லெவன் நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மேட்சஸ் வந்து இந்த டீன் டீ டென்னு இந்த மாதிரி முக்கியமான இன்டர்நேஷ்னல் மேட்சை கூட சில முக்கியமான மேட்சஸ்லாம் வந்து லைவ் கொடுக்குறாங்க அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஒரு அது எத்தனை மாதத்துக்கு எல்லாமே அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் அப்புறம் கொடுத்துருக்காங்க அதை சொல்கிறேன் ஸோ எல்லாமே எலிஜிபிள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பெய்டு பப்ளிக் கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு ஒன்றுலேருந்து அதாவது விடியற்காலை பன்னெண்டு ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது நைட்டு சரிங்களா பதினொன்று ஐம்பத்தி இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் பப்ளிக் கான்டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பெய்டு பப்ளிக் காண்டெஸ்ட் அதாவது நீங்கள் ப்ரைவேட் காண்டஸ்ட் இல்லாமல் பப்ளிக் கான்டெஸ்ட் பப்ளிக் கான்டெஸ்ட் அந்த மெகா கான்டெஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்க அது வந்து மினிமம் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற காண்டெஸ்ட்டாக இருக்கக்கூடாது சம் மேட்சஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா காண்டெஸ்ட்லாம் கூட கொடுப்பாங்க ட்ரீம் இருந்து ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மினிமம் இருபத்தஞ்சு ரூபா கண்டெஸ்ட்டு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு பெய்ட் கான்டெஸ்டாவது ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே இதுதான் அவங்க கொடுக்குற ஒரு இது சொல்கிறாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி வந்து உங்களுக்கு யாராக இருக்குது என்ன வந்துரு அப்படிங்கிறத தெரியப்படுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நார்மல் இது மேலோட்டமாக இருக்கிறது ஸோ இதை டீப் லெப்டாப் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கம்பீஷன் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மினிமம் என்ட்ரி ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் கான்டஸ்ட்டாகவும் சொல்கிறாங்க ஸோ அது அதுக்கு மீனிங் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் நீங்கள் ஜாயின் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எல்லா காண்டஸ்ட்லேயுமே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே மோஸ்ட்லி நீங்கள் எந்தளவுக்கு அதிகப்படியான இதில் கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஏன்னா அவங்க மேண்டரியாக தான் சொல்லியிருக்காங்க அது அந்த ப்ரைஸஸ்லாம் வந்து மேண்ட்டரியாக தான் கொடுக்க போகிறோம் அவங்க சைடில் இருந்து இதுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணுங்க அதிலேருந்து மேண்டரியாக இந்த சாண்டாஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்திங்கனா கிறிஸ்டின்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் சேண்டாஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிஃப்ட் வந்து மேண்டரியாக அங்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா கான்டஸ்ட்டும் ப்ளே பண்ணுங்கிற மாதிரியான உள்ளர்த்தம் அர்த்தம் தான் அது ஸோ மினிமம் இருபத்தஞ்சி ரூபா காண்டஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற பப்ளிக் கான்டஸ்ட் அதாவது மெகா கான்டஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசீவ் ப்ரைஸ் மணி அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அந்த நீங்கள் காண்டஸ்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் கூப்பன் ஃப்ரம் பேன் கோட் அதாவது பேன் கோட் லைவ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு கூப்பனில் கொடுப்பாங்க இப்போ லைக் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து நூற்றி தொண்ணூ இரநூறுவான்னு வச்சுக்கோமே இரநூறுவா நீங்கள் லைவ் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க சொன்னூறுவா நீங்கள் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் கூப்பன் ஆஃப் பேன் கோட் அப்படிங்கிறாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் கூப்பன் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் சில பேருக்கு வரும் சில பேர் நிறையா கட்டி ப்ளே பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜாக கூட கொடுக்கலாம் ஸோ இப்போ லைக் நீங்கள் ஒரே ஒரு கான்டஸ்ட் மட்டும் லைக் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கூப்பனில் கூட வரலாம் நிறையா கான்டஸ்ட் ப்ளே பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அடுத்தது அப்படி இல்லைன்னா அந்த பதினஞ்சு ரூபா கேஷ் போனஸ் அந்த ரெண்டு கோடி ரூபா இருக்குது இல்லைங்களா ரெண்டு கோடி ரூபா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்களே அதை வந்து மொத்தமாக ஒரே ஆளுக்கு கொடுக்காமல் பிரித்து தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களோட எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு தான் ஸோ பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் ஸோ நம்ம நார்மலாக நம்ம ட்ரிம்ல ப்ளே பண்ண போகிறோம் அந்த பதினஞ்சு ரூபா வந்தாலுமே ஒரு ஹெல்ப் தானே ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை நம்ம போட்டு ப்ளே பண்ண போகிறோம் அதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இல்லைனா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கோட் வாட்ச் லைவ் ஆர் ஒன் ஐஃபோன் கடைசியாக தான் ஃபேன் கோட் வாட்சில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஐஃபோன் கொடுக்குறாங்க அந்த ஐஃபோன் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இதோடய டைம் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கு வந்து பன்னெண்டு ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு வந்து பன்னெண்டு ஒன்று மிட் நைட் இருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் டிசம்பர் இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்குள்ளே மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் பீரியட் இந்த ரெண்டு நாட்கள் தான் அதுக்கான டைம் சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து குவ் வித் கிரெடிட் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன இதுவோ அது வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் அந்த பதினஞ்சு ரூபா நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன போனஸ் அதாவது நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்கீங்க ஃபேன் கோடில் அல்லது அந்த ஷாப் ஆப் பண்ணுறதுக்கு அந்த பூமாவில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணுறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு மெயிலாக வந்துடும் உங்களோட ரெஜிஸ்டர் மெயிலுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பதிமூணு உட்பி சென்ட் த்ரீ யூசர்ஸ்க்கு ரேண்டம்லி செலக்ட் பண்ணிடுவாங்க இங்கே பாருங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி யூசர்ஸ் இருக்காங்க ட்ரீம் லெவனில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணுறதுலேருந்து ரேண்டமாக ஒரு மூணு யூஸருக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து ரேண்டம்லி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அந்த யார் வேணாலும் இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அது வந்து இந்த சாண்டாஸ் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ரெண்டாம் செலக்ட் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு நான் கிஃப்ட் தரோம் இந்தாங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க ஸோ இதுதான் வந்து கேஷ் போனஸும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாளுக்குள்ளே நம்ம இன்றைக்கி கிரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாலு நாளுக்குள்ளே தான் அது வந்து போயிடும் பதினாலு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிடணும் பதினாலு நாளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட் திரும்ப அவங்க எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் யூசர்ஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நூறு யூசர்ஸ்க்கு வந்து ஒன் மந்த்துக்கு அதாவது அந்த இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து ஜன்வரி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் வச்சுக்கோமே அந்த ஒன் மந்த்துக்கு வந்து ஒரு நூறு யூசருக்கு நூறு வின்னருக்கு வந்து ஃபேன் கோட் லைவ் எல்லா மேஜஸுமே லைவாக அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ப்ராசஸ் வந்து வழங்கப்படும் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ஓரளவு ஓகே தான் பட் அந்த கூப்பன்ஸ் கொடுக்கறது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூப்பன் ஐம்பது பர்சன்டேஜ் கூப்பன் எல்லாமே அவங்க சைடில் இருக்கக்கூடியவங்கள இப்படி சொல்கிறது அவங்களோட வியாபாரத்தை பெருக்கிறது தான் அப்படின்னுதே சொல்லலாம் ஏன்னா லைக் இப்போ யாருமே வந்து ஃபேன் கோட்லேயே வந்து மோஸ்ட்லி காசை கட்டி பார்க்குறதில்ல ப்ரீமியம் பண்ணி பார்க்குறதில்ல இப்போ இரநூறுவா போட்டிருக்காங்க அதை நான் பாதி ரேட்டுக்கு தரேன் அப்படின்னா நீங்கள் அப்போயும் நீங்கள் போய் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்திருக்குன்னா மேபி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த ஒரு வகை அதே மாதிரி பூமா வந்து ஃபேன் கோடு கூட டையை பச்சு ட்ரீம் லெவன் அதெல்லாம் பர்ச்சேஸ் இருக்காங்க சரி வித்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் விஷ்வாஸ்க்கு தெரியாது இப்போ இதில் மூலியமாக அவங்களுக்கு இன்னும் வியாபாரம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப அந்த மூணு யூஸர் அந்த ஐஃபோன் மூணு வாங்க போகிறவங்களுக்கு அந்த மேன் மேன்வலாக அவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு இதாக இருக்கும் ஐ மீன் அவங்களுக்கு தான் அது வந்து ஒரு ஆஃபர்னே சொல்லலாம் அதாவது ரேண்டமாக அவங்க போகிறாங்க ரேண்டமாக யார் வேணாலும் போகலாம் ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த ஒன் மந்த் அந்த ஃபீஸ் ஃப்ரீ கொடுக்கக்கூடிய அந்த ஃபேன் கோடு வாட்ச் லைவ் அவங்களுக்கும் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸ் மீதியாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எதுக்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி வைங்க மேபி அதில் ஒரு நம்ம கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ இதை வந்து எல்லாருமே கமெண்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு ஸோ இது அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக எல்லாத்துலேயுமே இப்போ காசு கட்டிகிட்டு இருக்க வேணாம் சுமார் ரெண்டாம்மா உங்களுக்கு தெரிஞ்ச மேட்சில் ஒரு அஞ்சு மேட்ச் இருக்குன்னா அஞ்சு மேட்சுக்குமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கிற காண்டஸ்டில் கட்டி வைங்க ஸோ ஓகே இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சி முடிச்ச மறக்காமல் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க